அப்புறம் நடிகைகளில் மனோரமா ஆச்சு, ஒரு பெரிய நம்மளுக்கெல்லாம் களம் அமைத்து கொடுத்த அவங்களுக்கெல்லாம், அதாவது லேடி ஆர்டிஸ்ட் வந்து காமெடி நடிக்கலாங்கிறது ஒரு பெரிய களம் அமைத்து கொடுத்தாங்க. அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை. அவங்க வந்து நல்லா ஒரு, அதாவது ஒரு நடிகை எப்படின்னா, நடிகை எப்படி இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த டைமிங், அது 7 மணினா 7 மணி, 9 மணினா 9 மணி வருவாங்க. அவங்க என்ன பேசணுமோ அதை பேசுவாங்க. அவங்க என்ன யார்கிட்ட என்ன பேசணுன்னாலும் யோசித்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டே கலகலப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவங்க அப்படி தான் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்கள நான் பார்த்துருக்கேன். நடிக்கும்போது அவங்க கூட நடிக்கும்போது பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்குவாங்க, இதை கலகல இல்லை அதெல்லாம் பேசுவாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கலகலப்பாகவும், ஒரு இப்போ நம்ம நீங்கள் நான்லாம் உட்காந்தா எப்படி இருப்போம், நம்ம என்ன பேசுவோம்னு நமக்கே தெரியாது. பட் அம்மா அப்படி கிடையாது, அவங்க அவங்க அந்த ஸ்டைலில் தான் இருப்பாங்க. அந்த 1000 படங்கள் வந்து நடித்து தமிழ் பட உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியே, ஐயோ பெரிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கணும், பாட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணாங்க. எல்லாம் நம்ம உணவில் ஆமாங்க, இல்லை நம்மளுக்கே தோணும் அதில் இந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து, இது வந்து தமிழுக்கு கிடைத்த பாக்கியம், பொக்கிஷம் சொல்லலாம் அவங்களெல்லாம். சடன்னா தெலுங்கு பக்கம் போய் ஒரே குழந்தை கூத்து வச்சுட்டு வந்தீங்களே. நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை மனோஜ் சார். என்னென்னா இப்போ இங்கே வந்து கொஞ்சம் முதுகப்படும் நம்ம லேடிஸ்னாலே, எப்போவுமே வந்து காமெடி சைடாகட்டும் எதுவாகட்டும் அங்கே வந்து ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரங்களில் ஒதுக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னு தெரியாமல் இருப்போம். அப்போ டக்குன்னு போய் ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை பிடிச்சி தொங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் தெலுங்கு கூட நான், எனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு கிடச்சது விரலைக்கு ஏற்ற வைக்கும். அந்த படம் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதை அப்படியே ஜம்ப் ஆகிட்டாங்க. ஜம்ப் ஆகி எத்தனை படம்? ஆமாம், அங்கே ஒரு 100 படம் பண்ணிட்டேன். அது ஜோர் படம் பிரம்மானந்த, நீங்கள் ஜோடி இன்னைக்கு. ஆமாம், மில்லேனியம் பேர்னே அதுக்கு பேர் தனியாக, மில்லேனியம் பேர். நாங்கள் ரெண்டு பேரும் அத்தனை படங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா அவர் கூட, அவர் அவர் படித்ததுக்கும் அவர் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் டாக்டர் பட்டமாயி நல்லா நல்ல மனுஷன். எனக்கு ஒரு அண்ணன் அப்படின்னு சொன்னால் அவர் தான் எனக்கு எப்போவுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு. பெரிய விஷயம். ஆனால் தெலுங்கு நீங்களே டப் பண்ணுறீங்களா? அது எப்படி? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த வாய்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து தெலுங்கு எல்லாம் எது தெரியாது. அப்போ வாய்ஸ் இன்னும் ரொம்ப தின்னாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பேஸ் ஆகிடுச்சு. அப்போல்லாம் நான் பேசுனேன்னா எனக்கே கேட்காது, அந்த அளவுக்கு கீச்சு கீச்சு கீச்சுன்னு இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தெலுங்குல நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அதுக்காக நானும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி தெரியாத லாங்குவேஜ் தெரிய வச்சுக்கிட்டு பேசினேன். பேசுனீங்க. அப்புறம் வந்து இதில் இந்த பேட்டி, நேரடி பேட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கேட்குறவங்க தலையெழுத்து, அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு தப்பாக தான் பேசுவேன், ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை